ஹலோ மை டியர் கிரிக்கெட் டிவி ஃபார்யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேத்து கிங் கோலி அவரோட 71st செஞ்சுரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு T20i செஞ்சுரி அண்ட் ஹையஸ்ட் T20i ரன் கெட்டர் இன் இந்தியன் டீம் அப்படிங்கிட்டு நிறையா ரெக்கார்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகர்த்து எரிஞ்சிட்டு போயிட்டார். அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த செஞ்சுரிக்காக தானே. ஓகே, ஸோ இந்த செஞ்சுரி வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் நிறையா விஷஸ் பண்ணாங்க. அதில் நம்மளோட ஏபிடி வில்லியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாரு, அது நார்மலாக இருந்துச்சு விராட் கோலிக்கு பற்றி. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டாருங்க, அந்த ட்வீட் தான் வேற லெவலில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வென் ஐ ஸ்போக் டு ஹிம் எஸ்டர்டே ஐ நியூ சம்திங் வாஸ் ப்ரீவிங், வெல் பிளேடு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதாவது நான் நேற்று வந்து அவர்கிட்ட பேசினேன், ஸோ பேசுகிறப்பே வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினச்சேன், நல்லா விளையாண்டுருக்கீங்க நண்பா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி விராட் கோலி ஒரு சமையான ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் வந்து அவர் சொன்னார், நான் ஏபிடி கிட்ட பேசினேன், அதனால தான் வந்து அந்த ஸ்வீட் ஷாட்லாம் அடித்தேன், ஸ்வீப் ஷாட்லாம் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த டைமில் சொல்லியிருந்தாரு. எஸ், ஆப்வியஸ்லி ஏபிடியோட ஒரு ஃபோன் கால் இருந்துட்டு அடுத்து மேட்ச் இருந்துச்சு அப்படின்னாலே விராட் கோலி வெறித்தனம் காட்டிடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விராட் கோலி அண்ட் ஏபிடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே வந்து ஐபிஎல் பார்த்துருக்கோம், ஐபிஎல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துருக்கோம், பட் அது இன்னமும் நீடிக்குது அப்படிங்கிறது வந்து செமையாக இருந்துச்சு. விராட் கோலி கூட ஏபிடியோட இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, தேங்க்யூ பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அவ்வளோ க்ளோஸ் அவங்க. எஸ், அவர் கண்டிப்பாக பேசியிருக்காரு போல. ஸோ பேசி ஒரு நல்ல பாசிட்டிவ் இது கொடுத்துருப்பாரு. ஏபிடிலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அண்ட் அவருக்கு நல்லா தெரியும் இது மாதிரி சூழல்லேருந்து எப்படி வெளில வருது, எப்படி நம்மளோட கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விராட்டுக்கு ஏதோ டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு இந்த ட்வீட்டு அண்ட் அவங்க அந்த இது பண்ண விஷயங்கள் அப்படி அதெல்லாம் பார்க்குறப்போ. அண்டு விராட் ஆப்வியஸ்லி வந்து வெடிச்சு எரிஞ்சிட்டாரு நேற்று மேட்ச்சில் அப்படின்னு நான் சொல்லுவேன். எத்தனை வாட்டி அதை பேசினாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், சும்மாலாம் கிடையாதுங்க. 1020 நாள் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் இதுக்காக. ஸோ ஒரு நாள் பேசுகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ரொம்பவே நல்லா பேசலாம். அண்டு ஸ்டில் நவ் வந்து ஹேஷ்டாக் விராட் கோலி, ஹேஷ்டாக் கிங் கோலிங்கிறதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவல் ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் நிறையா பேர் விஷ் பண்ணியிருக்காங்க விராட் கோலிக்கு. அண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்துச்சு அதை பார்க்குறப்போ. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.